ஹாய், ஹலோ கைஸ், ட்ரிபிள்ஏ நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்துட்டு என்னென்னா, நாங்கள் முதல்ல சொல்லியிருந்த மாதிரியே வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் டுட்டோரியல். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா வந்துட்டு ஸ்கெட்சப். ஸ்கெட்சப்போட பேசிக்ஸ் என்ன, அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான். இதில் வந்துட்டு பேசிக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிடுவோம். வாங்க ஸ்கெட்சப்புக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ஸ்கெட்சப் வந்துட்டு 2018 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வெர்ஷன் வந்துட்டு வேணும் அப்படின்னா வந்துட்டு எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தான் வரும். இங்கே மேலே டூல் பார்ஸ் வந்து ஒரு சில டூல் பார்ஸ் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ஃபியூச்சர் வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். இங்கே எப்பயுமே நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு இங்கே ஒரு ஹியூமன் ஃபிகர் இருக்கும். நான் சப்போஸ் இப்போ எனக்கு இந்த இது தேவையில்ல, அதனால நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இதை வந்து 3D வியூவில் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னம்னா வந்துட்டு உங்கள் கர்சரில் வந்து சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னம்னா வந்துட்டு உங்களுக்கு அது வந்து ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் ஆகும். இதே ஷிஃப்ட் கிளிக் பண்ணி அது ஸ்க்ரால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். சென்டராக நார்மலாக கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்பிட் ஆப்ஷன், ஷிஃப்ட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பேன் ஆப்ஷன். இப்போ பேசிக்காக இருக்கிற டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் வந்துட்டு இருக்கிறதுலே பேசிக்கான டூல்ஸ். இது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கர்சர், இப்போ இருக்கிற கர்சர். அது வந்து ஸ்பேஸ் பார் அழுத்துனீங்க. சப்போஸ் வந்துட்டு இப்போ பென்சில் டூலில் இருக்குது, இப்போ நான் ஸ்பேஸ் பார் அழுத்தினேன்னா வந்துட்டு நார்மலாக இந்த இது சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து எரேசர் டூல். இப்போ சப்போஸ் வந்து பென்சிலை வச்சு நான் இங்கே ஒரு லைனை வந்து இப்படி வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து எனக்கு இந்த லைன் வந்துட்டு இங்கே வேணாம், நான் எரேசர் டூலை வச்சு இங்கே மூவ் பண்ணேன், அது ப்ளூ கலரில் செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னம்னா வந்துட்டு அதை டெலிட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பென்சில் டூல். பென்சில் டூல்லையே லைன் அதாவது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்குன்னு ஒன்று இருக்குது, ஃப்ரீ ஹேண்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்துட்டு ஜென்ரலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டு டூல்னு எடுத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் கர்சரை கிளிக் பண்ணிக்கிட்டே எப்படி எப்படிலாம் வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா அது வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஆர்ச். ஆர்க்கு வந்துட்டு ஆர்க்லேயே வந்து இங்கே 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்க் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னம்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆர்க்கு வந்து டோட்டலாக ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து 2-point arc. 2-point arc இப்போ 2-point arc வந்து எப்படி போடுறது நான் பிளானில் சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எவ்வளோ ஆர்க் வேணுமோ வந்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு ஆர்க் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் போக போக ஆர்க் பெருசாக போக போக வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா தெரியும், இங்கே வந்துட்டு ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து வருது. இப்போ ஆர்க்குங்கிறது வந்து ஸ்மூத்தான கர்வாக தான் இருக்கணும், ஷார்ப்பான எட்ஜ் இருக்குது, அது எப்படி பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 3-point arc. 3-point arc ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு, ரெண்டாவது பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு, மூணாவது பாயிண்ட் எங்கே முடியணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த இடத்துல முடியணும்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா கூட எனக்கு ஜஸ்ட் ஒரு செமி சர்க்கிள், ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்தால் 3/4000 சர்க்கிள் வந்துட்டு இதில் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷேப்ஸ். ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் இருக்குது. ஜென்ரலாக ரெக்டாங்கிள்னு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னம்னா வந்துட்டு இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இதுக்கு க்ரியேட் ஆகிருக்கிறதுக்கு பேர், இந்த டாட் டாட்டாக செலக்டடுக்கு பேர் வந்து சர்ஃபேஸ். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் லைன்ஸோட செலக்ட் ஆயிருந்துச்சுன்னா இது லைன் ப்ளஸ் சர்ஃபேஸ் டோட்டலாக செலக்ட் ஆயிரும். இப்போ வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் லைன் மட்டும்தான் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சர்ஃபேஸ் இருந்தால் தான் வந்துட்டு உங்களால் 3D மாடல் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் சர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிரே கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது இன்வெர்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிவர்ஸ் ஃபேஸஸ்ன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் கலரில் தான் அது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஒயிட் கலர் தான் வந்து எக்ஸ்டீரியர் ஃபேஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெளியில் நம்மளுக்கு தெரியறது வந்து ஒயிட் கலர் தெரிஞ்சுது அப்படின்னம்னா வந்து எஸ்தெட்டிக்கல் லுக் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள். சர்க்கிளுங்கிறது ஜஸ்ட் சிம்பிளாக இந்த சர்க்கிள் நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இங்கே ஷார்ப் எஜஸ் வந்து வருது. சப்போஸ் நீங்கள் வந்து டிராயிங் வந்து ஒரு வேளை கேட்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு இது வந்து ஈஸியாக அந்த நார்மல் ஷேப் வரும். அது எப்படி பண்ணுறது, அந்த ப்ளக்இன்ஸ்லாம் எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பாலிகன்.
இப்போ வந்து பாலிக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு எத்தனை சைடு வேணுமோ அத்தனை சைடு வந்து நான் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்துட்டு லெஃப்ட் சைடில் தான் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 6 sides இருக்குது. இப்போ நான் அந்த இடத்துல எனக்கு 3 தான் வேணும்னு கொடுத்தா வந்துட்டு இந்த ப்ளூ கலரில் வந்துட்டு இங்கே இந்த கர்சர் பக்கத்தில் அந்த பென்சில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 sides ட்ரையாங்கிளாக மாறி இருக்கு. சப்போஸ் எனக்கு வந்து 6 sides கொடுக்குறேன், 6 sides மாறுது, 5 கொடுத்தா 5 மாறியும். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ வந்துட்டு கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு புஷ்புல் டூல். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டுப்போம். இதை வச்சு நீங்கள் புஷ்புல் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி மேலே வந்துட்டு சப்போஸ் ஒரு 3D இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க எவ்வளோ நேரம், இப்போ வந்து ஜெட் ஆக்சஸ் அதாவது வந்து ஹைட் நம்ம கொடுக்க போகிறோம். ஹைட்டு கொடுக்குறப்போ வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரியலாக ஒரு 3D மாறும். இப்போ நான் வந்துட்டு சப்போஸ் எனக்கு வந்து ஒரு 0.5 meters மட்டும் இருந்தால் போதும், 0.5 என்டர் பண்ணிட்டேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0.5 அப்படிங்கிறதுக்கு 0.5 என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். 0.5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா 0.5 இந்த 3D ஷேப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த இடத்துல 0.5. அடுத்து பேசிக்காக இருக்கிறது மூவ் டூல். இப்போ நீங்கள் வந்துட்டு டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூவுங்கிற ஆப்ஷன் அதாவது இல்லைன்னா எம்ங்கிறது ஷார்ட்கட் எம் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் டோட்டலாக வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த லைன் வந்து க்ரீன் கலரில் தெரியுதா உங்களுக்கு அந்த லைன்னா வந்துட்டு அடுத்து நீங்கள் க்ரீன் ஆக்சஸ் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுவே வந்துட்டு இப்போ அந்த ப்ளூ கலர் லைன் உங்களுக்கு தெரியுதா டாட்டர் லைன், அந்த ப்ளூ கலர் லைன்னா வந்துட்டு நீங்கள் ஹைட்டு வந்து இன்னும் எனக்கு இவ்வளோ ஹைட்டில் வந்து அந்த பில்டிங் ஃபார்மாக இருக்கணும், அந்த பிளாக் ஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ரெட் கலர் லைன் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து டேப் டூல், டேப் அதாவது அப்படி இல்லைன்னா வந்துட்டு டேப் டூல் வந்து நீங்கள் டீன்னு கூட ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டீங்கிறதே டேப் டூலாக வந்துடும். இப்போ ஒரு பாயிண்ட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பாயிண்ட்டில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு அது வந்து எவ்வளோ லென்த் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அதில் காமிச்சிடும். இப்போ இந்த பென்டகனோட ஒரு சைடோட லென்த் வந்து 0.49 meters வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிட்டர் டூல் வந்துட்டு இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்டர் டூல் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆர்பிட்டர் டூலுக்கு நீங்கள் சென்டராக அந்த கர்சரை வந்துட்டு ஸ்க்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஆர்பிட்டர் டூல் தான். அப்படி இல்லை உங்களுக்கு பேன் வந்துட்டு மவுஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்பிட்டர் வந்து மவுஸில் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னம்னா வந்துட்டு நீங்கள் இங்கேயே உங்கள் டூல் பார்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டூல்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எப்படி சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அதை வச்சு எப்படி ஒரு பிளாக் மாதிரி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். தேங்க்யூ.